அதாவது ஆக்சிஜன் ரெக்யரிங் ஸ்டேஜுக்கு போனவங்க கோவிட்லேயே மைல்டு மாட்ரேட் சிவியர்னு அந்த மாதிரி டிகிரி ஆஃப் இன்வால்மெண்ட் இருக்குது அந்த மாட்ரேட் அண்ட் சிவியர் டிகிரிக்கு போகிறவங்க ஆக்சிஜன் லெவல் வந்து நைன்டி அண்ட் பிலோ அதுக்கு போய் அவங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸாவது ஆக்சிஜன் ரெக்வைர்மெண்டில் இருக்கிறவங்க அல்லது ஓல்டு ஏஜ் குரூப்பு அவங்க வந்து டயபெட்டிக்காக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சில் வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் ஆக்சிஜன் ஒன் வீக் வரைக்கும் தேவைப்படும் ஃபைவ் லிட்டர்ஸ் வரைக்கும் டென் லிட்டர்ஸ் வரைக்கும் தேவைப்படலாம் அப்புறமும் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் நார்மலில் இருப்பாங்க சும்மா உட்காந்துருக்கும் போது இருப்பாங்க பாத்ரூம் எழுந்து போயிட்டாங்கன்னா டக்குன்னு ட்ராப் ஆகி ஈட்டி வந்துடும் ஏன்னா டிமாண்ட் அதிகமாகுது டிமேண்டு மீட் பண்ண முடியல லங்ஸ்னால் அதனால் அப்படி வரும் அதனால் ஆக்சிஜன் ரெக்வயரிங் ஸ்டேஜுக்கு போனவங்க அப் ஸ்டெர்ஸ் ஏறுறது இறங்குறதுலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம ஆரம்பிக்கணும் ஏன்னா பிளெயின் கிரவுண்டில் முதல்ல கொஞ்சம் நடந்து பார்க்கணும் எனி டிஃபிகல்ட்டிஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் விட்டு நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரும்போது ஒன்றும் மூச்சு வாங்கல இருமல் வரல அப்படின்னா உங்கள் உங்கள் சேச்சுவேஷன் இஸ் பிக்கிங் அப் தான் நீங்கள் வந்து ஸ்லோவாக ஒரு ஸ்டேஸ் ஏறும்போதும் சப்போர்ட்டோட ஒரு ஒரு ஆள் ஹெல்ப்போடு நீங்கள் கொஞ்சம் படியில் கீழே இறங்கி பார்க்கலாம் ஏறும்போதும் அட்டச் ஸ்டேச்சாக ஏறக்க ஏறாமல் ஒரு நாலு படி ஏறி கொஞ்சம் நின்று நாலு படி ஏறி நின்று உங்களுடைய அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சுருந்தேன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் சேச்சுரேஷன் எந்த லெவலில் இருக்குன்னு எவ்வளோ ட்ராப் ஆகுதுங்கிற பார்க்கலாம் அதனால் ஆக்சிஜன் ரெக்கவரிங் ஸ்டேஜ் போனவங்களுக்கு அந்த ஸ்டேர்ஸ் ஏறுறது வந்து ஏன்னால் ஸ்டேர்ஸ் தான் வந்து இட்ஸ் எ டிஃபிகல்ட் எக்ஸசைஸ்ஸு கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் வந்து இட்ஸ் டிஃபிகல்ட் எக்ஸசைஸ் அதனால் கார்டியாக பேஷன்ஸு அல்லது ரெஸ்பிரேட்ரி ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட் அதிகமாக உள்ளவங்க அதை செய்ய முடியாது அந்த மாதிரி ஆக்சிஜன் ரெக்கவரிங் ஸ்டேஜ் போனவங்க வந்து போஸ்ட் கோவிட் கோவிட் முடிஞ்சு ஒரு மாதம் வரைக்கும் கூட சிலருக்கு அந்த ஸ்டேஸ் ஏற முடியாத ஸ்டேஜ் இருக்கலாம் அது அந்த ஆக்சிஜன் ரெக்வைர்மெண்ட் இல்லாதவங்கள வந்து அது அப்படி இல்லை அவங்க வந்து ஒன் வீக்கிலேயே நார்மலுக்கு வந்துடுவாங்க அந்த டயர்னஸ் போனதுமே நார்மலாக ஒரு ஜஸ்ட் வாக்கிங் வந்துடுவாங்க அப்படி பிக்கப் பண்ணிடுவாங்க உங்களை அந்த லங்ஸில் எவ்வளோ ஃபைப்ரோசிஸ் வந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லங்ஸில் வந்து அந்த ஸ்பாஞ்சு ஸ்பாஞ்சு நேற்ற நேச்சர் போய் ஃபைப்ரஸ் டிஷ்யூ நார் சத்து வந்துடும் நார் மாதிரி இருக்கும் அந்த உளுக்குள்ள அந்த ஏர் பேக்ஸ்லாம் மாதிரி ஆகிடும் அந்த அந்த ஃபைப்ரஸ் ஸ்டாண்ட்ஸாக மாறிடும் அப்போ அந்த ஆக்சிஜன் இருக்கிற எக்ஸிஸ்டிங் லங்ஸு ரிமைனிங் லங்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனை டேக் ஓவர் பண்ணணும் அப்போ அதுக்கு ஒரு டைம் ஆகலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி கொடுத்து ப்ரோன் வென்டிலேஷன் குப்பரைப்படுத்து மூச்சு இழுத்து விட்டு அந்த பயிற்சி கொடுக்கணும் அல்லது சைடில் திரும்பி படுத்து மூச்சு விட்டு பயிற்சி கொடுக்கணும் அந்த பக்கம் இந்த பக்கமும் படுக்காமல் ப்ரோன் ப்ரோன் பொசிஷனில் குப்பரை படுக்கணும் வயிறு கீழே படும்படியா படுத்து அந்த மூச்சு இழுத்து விடலாம் அல்லது சைடில் அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நடந்து அந்த பயிற்சி இண்டிவிஜுவலைஸ்ட் அது டைம் வந்து நீங்கள் கரெக்டாக சொல்ல முடியாது ஆக்சிஜன் ரெக்கவர்மெண்ட் டென் லிட்டர்ஸ்க்கு மேலே பயந்துன்னா ஒன் மந்த் வரைக்கும் ஆகலாம் அல்லது ஓல்ட் ஏஜ் குரூப்பு அவங்க வந்து சிஓபிடி ஏற்கனவே லங் டிசீஸ் உள்ளவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இவங்கெல்லாம் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகும் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வீட்டுக்கு போனது கூட திரும்ப ஒரு த்ரீ லிட்டர்ஸ் ஃபைவ் லிட்டர்ஸ் கொஞ்சம் சப்போட்டு தேவைப்படலாம் அப்போ அந்த ஆக்ஸிஜன் ஜென்ரேட்டிங் மிஷின்ஸ் இருக்குது அதை வச்சுக்கலாம் அல்லது சிலிண்ட்ரு வாடகைக்கு கிடைக்கும் அதை வாங்கி வீட்டில் வச்சு சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி வரலாம் இண்டிவிஜுவலைஸ் ஒவ்வொரு அவங்க லங் இன்வால்மெண்ட்டை பொறுத்து எவ்வளோ இருக்கோ பெர்சென்டேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கும் அந்த ஸ்ட்ரேஸில் ஏறுறதுக்குள்ள அந்த டிஃபிகல்ட்டி போகிறதுக்கும் டைம் ஆகும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது இந்த கடக்கடனு ஏறிடுவேன் என்ன பிற புத்தனி விழுந்து கொலாப்ஸ் ஆகின ஆட்கள்லாம் இருக்காங்க அதனால் அந்த மாதிரிலாம் ஆக்சிஜன் ரெக்கவரிங் ஸ்டேஜ் போனவங்க எஸ்பெஷலி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்லோவாக தான் ஸ்லோவாக நம்ம வந்து ரெக்க நம்ம ரெக்கவர் ஆகி வந்ததே பெரிய காரியம் காட்ஸ் கிரேஸு எங்கள் நீங்கள் செஞ்ச புண்ணியமோ உங்கள் இப்போ மோதாதிகள் செஞ்ச புண்ணியமோ தப்பி வந்துட்டீங்க அதனால் அது கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உங்கள் ஸ்டேஜை நீங்களே மெஷர் பண்ணிக்கலாம் நீங்கள் பாத்ரூம் போய்ட்டு வருவீங்க ஒரு இருமல் வந்துடும் கொஞ்சம் நேரம் இருமிட்டு தான் சரி பண்ணுவீங்க அந்த லங் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையும் போது லங் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்போ இருமல் காஃப் வருது அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகி நார்மல்சிக்கு வரணும்